ஹாய்ன்பா, வெல்கம் டு டெக் பாயிண்ட் தமிழ். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம சேனலில் ஒரு ஆன்லைன் ஜாப் தான் நண்பா பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஆன்லைன் ஜாப். ஸோ 100% பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்க ஒரு ஆன்லைன் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days தான் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண ஒரு ஆப் தான் அது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ க்ரோம் குள்ளே டேரெக்டாக போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பெரிய ஹார்ட் ஒர்க் எதுவுமே கிடையாது நண்பா. ஸோ வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே சரி, இல்லை வந்து இந்த கோன டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக ரொம்ப ட்ரஸ்டடாகவே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஸோ ரொம்ப பிக்கான ஒரு அமௌண்ட் எடுக்கலாம் நண்பா. ஸோ அதுக்காகவே ரொம்ப ட்ரஸ்டான ஒரு வெப்சைட்டை தான் இது வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க் டாப்பில் கொடுத்துருக்கேன். சைடில் போய் டெஸ்க் டாப் ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா டிஸ்பிளே கொஞ்சம் இதாக தெரியணுன்றக்காக. ஸோ நான் வந்து இப்போ வந்து லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர்னவும் சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபுல் நேம், இமெயில், அப்புறம் கன்ஃபர்மேஷன் இமெயில், பர்த்டே டேட் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பை அதாவது இந்த வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் உள்ளே போனோடனே லாகின்ல வந்து திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை. ஸோ அதனால் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ ஓகே நண்பா, இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் டு அட்டிலெக்ஸிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ண போகிறோம் நண்பா. ஸோ லாகின் பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ நானும் லைவாக தான் பண்ணிட்டுருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடி போட்டிருப்பீங்க, அந்த நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து அவங்களே என்ட்ரு பண்ணி கூட வந்துருச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா ஐம் நாட் ரோபோட்னு சொல்லிட்டு கீழே லாகின் ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க மறக்காமல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாகின் கொடுத்தாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சேவ் பாஸ்வேர்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன் நண்பா, அதனால் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் சேவ் பாஸ்வேர்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின்ல. பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து டியூரேஷன் லாகின் ப்ராசஸ்னு வந்து சொல்லி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ லோட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் மேலே சின்னதாக தான் நண்பா லோட் ஆகுது. ஸோ ரொம்ப பெருசாலாம் லோட் ஆகலை. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் லோட் ஆகிட்டுருக்கா. ஸோ தெரியலனா நான் திரும்ப ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து வந்துக்கலாம், வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம் டேரெக்டாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், ஓப்பன் கிளிக் டு ஓப்பன் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஆப்ஷன்ஸ் இருக்கா நண்பா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து கெட் ஸ்டார்ட் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்ல, மேலே ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் டு ஓப்பன் யுவர் அக்கௌண்ட். ஸோ அதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியும், அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ வெப்சைட்டோட லிங்க் வந்தாச்சு நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வெப்சைட்டோட முக்கியமான இன்டர்ஃபேஸே இதில் தான் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்ம எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எந்த விதமான அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் வேணாலுமே உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இதில் நம்ம எப்படி ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆட். ஸோ ஆடை ஷோ பண்ணுறது மூலயமா, பார்க்குறது மூலயமா நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சர்வே. ஒரு கொஸ்டின் வந்து சர்வே கொஸ்டினால் என்னென்னே தெரியும், நம்மளை பற்றியான விஷயங்களை மட்டும் தான் நம்மளை கேட்பாங்க. ஸோ சர்வே பண்ணுற மூலயமா அண்ட் தென் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணுற மூலயமா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வாட்சிங்களோட செகண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 13-2 வந்து 10 செகண்ட்குள்ளே, 10 செகண்ட்லேருந்து 13 செகண்ட்குள்ளே தான் நம்ம வந்து வீடியோ வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது நான் ஃபோனில் பண்ணுறதுனால. ஸோ கொஞ்சம் நாங்கள் நான் ஜூம் பண்ணி தான் நான் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க நண்பா, ஏன்னா இல்லைன்னா திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணுறது சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க மேலே, ஏர்ன் மணின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதுதான் ஏர்ன் மணி. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அதை கொடுத்துக்கோங்க. ஒரு கேப்சா வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஐ எம் நாட் ரோபோட்ன்ற சொல்கிற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கியூ மீ அசஸ்ன்னு சொல்லியிருக்கா, அதை வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஆடெல்லாம் ஷோ ஆரம்பிக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட பார்க்குற டெய்லி ஆட்ஸ் ஷோ. ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த வெப்சைட் சீரியஸாகவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து 7 செகண்ட் பார்க்குறது மூலயமா 0.001 பைசா. ஸோ இதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 பைசா. ஸோ இந்தியன் மதிப்பில். ஸோ இதில் மினிமம் வித்ரா எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ருபீஸ் இருந்தாலே போதும். 3 ருபீஸ் இருந்தாலே மினிமம் வித்ரா உங்களால் பண்ணிக்க முடியும். அதாவது யூஎஸ்டி டாலரில் 3 ருபீஸ் இருக்கணும். அப்போ அது நம்மளோட மதிப்பில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 240 something என்னமோ வருது. ஸோ இப்போ நம்ம டவுட் வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ 3 ருபீஸ் இருந்தாலே போதும்.
224.23 நண்பா. ஸோ 3 ரூபீஸ் இருந்தாலே மினிமம் வித்ரா நம்ம பண்ணிக்கலாம் யூஎஸ்டி டாலரில். ஸோ அதோட மதிப்பு இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 224 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் டீட்டெயிலாக வந்து கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணி காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம திரும்ப வந்து ஆப்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஆட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஏன் மணின்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆட் ஷோ ஆகிறது வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஆடை கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த ஆடை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்றக்காக இடையில வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஒரு சில கொஸ்டின்லாம் கிடையாது. ஸோ மேலே வந்து ப்ளூ கலரில் லோட் ஆகிட்டு இருக்கா, லோட் ஆகிட்டு இருக்கப்பே வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தா தான் வந்து லாகின் வந்து கரெக்டாக ஆகும். ஸோ இப்போ வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, கிளிக் த அப்சைட் டவுன் டவுன். ஸோ அப்சைடில் வந்து டவுன் பிக்சர்ஸ் எதில் இருக்குதுன்னு சொல்லி காட்ட சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது அப்சைடில் வந்து டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி கொடுத்துறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேஸ் பீன் க்ரெடிட்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வந்தாச்சு. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தீங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த பைசா வந்து ஏறிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலான்றக்காக வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆடை பார்த்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ண போகிறீங்க. நம்ம அதிலே மேலே வந்து சர்வே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் திரும்ப சொல்லிடுறேன், ஏர்ன் மணின்ற ஆப்ஷன்ஸை போயிட்டு வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் ஒரு கேப்சா வெரிஃபை ஆனக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியாச்சு நம்ம, அதனால் நமக்கு திரும்ப காட்டலை, வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஸோ இதுக்கு மேலே நான் பெருசாக பேசுனேன்னா வந்து டியூரேஷன் அதிகமாகச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டேறீங்க. ஸோ அதனால் ஷார்ட்டாகவே நான் முடிச்சிடறேன். ஸோ டெய்லி ஆட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கலாம் நண்பா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆட்ஸ் சொல்லி நிறையா இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் ஆட்ஸ்ன்னு இருக்குது. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து என்னென்னா வீடியோட செகண்ட்ஸ் வந்து கூடும். ஸோ அதுவரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க சொல்கிற ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் நண்பா. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த 30 செகண்ட் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்கீங்களான்றது அவங்க பார்க்கணும், செக் பண்ணணுன்றக்காக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஏர்னிங்ஸ் வரணுன்றதும் என்னோட ஆசை தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைசாஸும் கூட வரும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆட்ஸு, மைக்ரோ ஆட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஆட்ஸ் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா சர்வே. ஸோ சர்வே பண்ணுறது மூலமா நமக்கு வந்து காயின்ஸ் இது தருவாங்க. ஸோ பேமெண்ட் தருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களப்பட்டதாக உங்களோட சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆடை ஷோ பண்ணாலே போதும், ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பேமெண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ ஒன் டே நீங்கள் பார்த்தாலும் ஓகே தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த பேமெண்ட் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ தான் அந்த ஆடவே பார்ப்பேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் ஆடமே நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 ரூபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேக்கில் போய்க்கலாம். பேக்கில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு சொல்லி சைடில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் பர்சனல் செட்டிங்ஸ்னு சொல்லியிருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் மெத்தட் வந்து எதில் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுருங்க. அண்ட் மெசேஜ் வர எனேபிள்னு கேட்டிருக்காங்க. மெசேஜ் சிஸ்டம் வந்து எனேபிள்லாம் கொடுக்காதீங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மணி மெத்தடு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பயர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் பாஸ்வேர்டு. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும் நண்பா. ஸோ கொடுத்துட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் பேமெண்ட் வாலெட்டில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ இதுவரையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வித்ரா ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வித்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித்ரா பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் போனஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் நினச்சா யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 0.001 பேலன்ஸ் வந்து இப்போ வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்து இதில் வந்து எவ்வளோ வந்து மணிஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை இதோட வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9.32 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே யாருமே வீடியோ வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ புரிஞ்ச வரையும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஸ் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பா, நான் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் யார மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நண்பா.